இந்த திராவிட கட்சிகள் இந்த நாட்டில் செஞ்ச சாதனை என்ன? திராவிட கட்சிகள் திராவிட கட்சி செஞ்சாங்க என்ன? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய சொத்தை கொடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பொழிந்த ரத்தம் குடிப்பது சமம் என்று பேசிய தெய்வ திருமகளார் ஐயா முத்துராமலிங்கத்தை அவரை சாதி தலைவராக மாற்றியது திமுகவின் சாதனை, திராவிடத்தின் சாதனை. கல்வி கண்டிருந்து 14,000 பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்து இங்க பல நாட்டில் பல துணையை கட்டவன தமிழ்ல தலைவர்களா, பல அணையை கட்டிய நம் தாத்தன் காமராஜரை சாதிய தலைவராக மாற்றியது இந்த திமுகவின் சாதனை, திராவிடத்தின் சாதனை. பெரியார் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, பெரியாரு அவங்க அம்மாவோட வயிற்றுல கருவாவதுக்கு முன்னாடியே சமூக நீதி பேசிய நம்முடைய வள்ளலாரை, நம்முடைய வைகுந்தரை அவரையெல்லாம் சாதிக்குள் போட்டு அமைக்கியது. பெரியாருக்கு முன்னாடியே படிச்சு கோட்டு சூட்டு போட்டு அம்பேத்கரோடு லண்டன் மட்டமேசை மாநாடுக்கு போன நம்முடைய தாத்தன் மீசை முறுக்கிய முப்பாட்டன் ரத்தமலை சீனிவாசனாரை சாதியாக மாற்றியது இந்த திமுகவின் சாதனை. பெரியாருக்கும் பெரியாரா கூடிய நம்முடைய பாட்டன் அயோத்தியாச பண்டிதரை சாதிக்கல போட்டு பறையர் என்று முடக்கியது இந்த திராவிடத்தின் சாதனை, திமுகவின் சாதனை. இவர் சொல்றாங்க திராவிட கட்சி இல்லைன்னா திமுக இல்லைன்னா சீமான் மறையறி இருந்திருப்பாரு. திமுக இல்ல சீமான் மறையறி. சீமான விமர்சிப்பதல்ல, ஒரு சமூகத்தை விமர்சிப்பது, ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்துவது. சரி, திமுக இல்லைன்னா சீமான மறையறி இருந்திருப்பாரு. சீமானுக்கு முன்னாடியே அதே சமூகத்தில் பிறந்து இந்த நாட்டில் ஒருத்த முதலமைச்சர் ஆயிட்டாங்க தாத்த காமராஜர். அவரை யார் ஆக்குறது? அவரை யார் ஆக்குறது? காமராஜரை முதலமைச்சர் ஆக்குறது யாரு? காமராஜருக்கு முன்னாடியே சுயமரியாதை இயக்கத்திற்கு, நீதி கட்சிக்கு, தீகாவுக்கு ஒட்டுமொத்த ஃபண்டிங், ஒட்டுமொத்தமான பினான்ஸ், ஒட்டுமொத்தமான பணத்தை கொடுத்தது நம்முடைய தாத்தன் சவுந்தரபாண்டிய நாடார். பட்டி வீரன் பட்டி சவுந்தரபாண்டிய நாடார். அவரை படிக்க வச்சது யாரு? அவரை தொழில் செய்ய அவர் தாத்தாவே தொழில் அதிபர். பட்டிவீரன் பட்டி சவுந்தரபாண்டிய நாடாருடைய தாத்தா தொழில் அதிபர். ஒரு தொழிற்சமூகம், உழைக்கிற சமூகம், உழைப்பை மட்டுமே நம்புகிற சமூகத்தை நீ பணையறிகிட்டு இருந்த படிக்க வச்சு சொல்றது எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம். இதை கேட்டுக்கிட்டு எப்படி திமுக நம்முடைய அண்ணன் தம்பி மாமா சாயிருக்கான், எப்படி இருக்கீங்க? சென்னையில பாண்டி பஜார்னு ஒண்ணு இருக்கு, அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு தெரியுமான்னு தெரியாது. பாண்டி பஜார் என்கிற பெயர் எப்படி தெரியுமா வந்துச்சு? சவுந்தர பாண்டிய நாடார் இருக்கிற அந்த பாண்டி தான் பாண்டி பஜார். எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாருங்க.